அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் இரண்டு முழுக்கள் பாடத்தலைப்பில் முதல் எடுத்துக்காட்டு கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு ஒரு என் கோட்டை வரைந்து அதன் மீது ஆறு மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்று நான்கு மற்றும் மைனஸ் ஏழு ஆகிய முழுக்களை குறிக்கவும் முதல்ல என் கோடு வரைஞ்சிக்கலாம் என் கோடு ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கிட்டு இரண்டு புறமும் அம்புக்குறி வரைஞ்சிக்கணும் இது எதை குறிக்குது அப்படின்னா எண்கள் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது சென்டரில் பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் சம இடைவெளிகளில் எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஜீரோவுக்கு இடதுபுறமாக உள்ளது குறை எண்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும் இந்த எண் கோட்டின் மீது இந்த முழுக்களை குறிக்கணும் பூஜ்ஜியத்துக்கு வலதுபுறமாக உள்ள எண்கள் மிகை முழுக்கள் பூஜ்யத்துக்கு இடதுபுறமாக உள்ளது குறை முழுக்கள் இப்போ பூஜ்யம் மிகை எண்ணும் அல்ல குறை எண்ணும் அல்ல இது கண்டிப்பாக மாணவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ளஸ் ஆறு பூஜ்யத்துக்கு வலதுபுறமாக இருக்கணும் இது ஒரு மிகை முழு ஸோ ப்ளஸ் ஆறு இந்த இடத்துல இருக்குது மைனஸ் அஞ்சு குறை முழு பூஜ்யத்துக்கு இடதுபுறமாக இருக்கும் மைனஸ் அஞ்சு இந்த இடத்துல இருக்குது மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் குறி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் மிக எண்ணெய் ப்ளஸில் தான் சொல்லணும் குறை எண்ணெய் மைனஸில் சொல்லணும் அடுத்தது மைனஸ் ஏழு அவ்வளோதான் ஐந்து முழுக்களையும் நம்ம என் கோட்டில் குறிச்சிட்டோம் எடுத்துக்காட்டு இரண்டாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கு ரைகார்ட் செக் பண்ணிக்கிங்க தேங்க் யூ